மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாலுக்கு வந்து ஹைட் அண்ட் சீக்கு கேம், அது என்ன கேமு, ஏதோ ரூம்குள்ளே அடைச்சிருவாங்க, நம்ம வெளியே வர கேம் விளாட்ற கலந்துருக்கோம். மால் பேர் என்னன்னு எனக்கு வாய்க்குள்ள நுழையில ப்ரோவே சொல்லுவாப்ல. இஸ்பானிக் சென்டர். சும்மா பேசுங்க கேம். அப்படியா? சும்மா இஸ்பானிக் சென்டர், சும்மா இஸ்பானிக் சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த மால் யார் அதிகமாக வருவாங்கன்ட்டு ப்ரோ ஒன்று சொன்னாப்ல, அதை ப்ரோவே சொல்லுவாப்ல. அது காலேஜ் கப்புள்ஸ் வருவாங்க அதிக பேர். காலேஜ் கப்புள்ஸா? ஆமாம். ஏன்னா காலேஜை கட் அடிச்சுட்டு மேலே வந்து இந்த காஃபி ஷாப்பில் வந்து உட்காந்துருவாங்க. இது 80s கிட்ஸ் ஆனால் நாங்களே வருவோம். ஆமாம், கண்டிப்பாக. அதான் நான் சொல்லிட்டு ஊற்றி. நீங்கள் யாரை கூட்டு வரீங்க? இப்போ என் வைஃப் இருக்கனால அவங்க அப்போ லவராக இருந்தாங்க. அப்போ அப்படியா? ஓகே மக்களே, நல்ல பே புரிஞ்சுக்கோங்க. இனி இது வரணும், ஓஹோ தெளிவாக பதில் சொல்லியிருக்காப்ல, அதனால வரணும் மக்களே. உள்ள வந்தாச்சு. எத்தனை பேர் போய்க்கலாம் ஓகே. ஓகே, உங்களோட ஃபோன், பேக் அண்ட் வாட்ச் எல்லாமே லாக்கரில் வச்சு லாக் பண்ணுங்கள். எல்லாமே லாக்கரில் வச்சுலாம். மக்களே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட போகிறோம், ஃபன்னாக இருக்கும். ஆனால் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்சு கூட உள்ள அளவு கிடையாதான். வாட்சு, ஃபோன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ வராது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2400 ரூபா, 8 பேர் பார்த்தீங்கன்னா போனால் நல்லாயிருக்கும். நாங்கள் 6 பேர் இருக்கோம். 6 பேர்னாலும் அதே 2400 தான், 8 பேர்னாலும் அதே 2000. வாங்க உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு வெளியே வந்து ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே போமா மக்களே. இது வந்து ரெக்கார்டு வேறு வைக்கலாம் பார்த்துக்கோங்க. ரெக்கார்டு வச்சா நம்ம ஃபோட்டோ வேறு வைக்கிறாங்க. 18 மினிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இதுதான் போகிறோம். 17:90 பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். ஓகே வாங்க போகலாம். ஓகே, இல்லை வெளியே என்ட்ரி கொடுக்க வேண்டாம், மாஸ் என்ட்ரி. மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேமை பார்த்தீங்கன்னா ஃபன்னை முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. 45 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போனே தெரியல. எல்லோரும் இங்கே 18 நிமிஷத்துலலாம் முடிச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் அதோட ரெக்கார்டு 17 நிமிஷத்தில் வைக்கிறேன்டான்னு போனோம். ஆனால் இவருக்கு முன்னாடி வந்திருக்காப்புல. கண்ணு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குழு கொடுத்தாங்க. அந்த குழுவை கொடுத்த உடனே கடக்கடைன்னு அடுத்து ஃபுல்லாக முடிச்சு வந்தாச்சு. ஒரு வழி ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெளியே வந்துட்டோம். சுயமாக ஹெல்ப்போட மூணு ஹெல்ப்பு தருவாங்க, நம்ம 4 ஹெல்ப்போட ஜெயிச்சோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இவங்களாம் எப்படி 18 நிமிஷத்துல முடிச்சு? ஆமாம், குழு கேட்கும். நம்மளும் அடுத்த டைம் வருவோம். அதே மாதிரி தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பு போட்டு உள்ளே போய் 5 நிமிஷத்தில் முடிக்கிறோம். ஓகே மக்களே. ஆமாம், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 பேர் வரலாம். நீங்கள் 4 பேராக வந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே 2400 ரூபா. அது சேம் தான், ஒரு கேமுக்கு இவ்வளோ ப்ரைஸ். 400 பேர் பர்சனா? 2% மட்டும் போனாலும். ஓ அப்படியா மக்களே, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. ஒரு பெர்சனுக்கு 400 ரூபா தானா? எத்தனை பெர்சன் வரீங்கன்னா அதுக்கு தக்கன இது பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா வாங்க போவோம் அடுத்த கேமை பார்க்க போவோம். என்னென்ன கேம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு, அப்புறம் தெரிஞ்சிடும் இருக்கு இல்லைங்களா. அப்புறம் இப்போ என்னென்ன இருக்குன்னு அவைலபிள் இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா ஒரு வாக் ஆன் பிளாக்னு ஒரு கேம், இது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபீட் மேலே வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. அது எப்படின்னா நீங்கள் ரோலர் கோஸ்டர் உட்காராமல் நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும், ரோலர் கோஸ்டர்லேயே நின்றுட்டு போகிற மாதிரி. அப்புறம் அதில் வந்து ஸ்கேட்டிங் இருக்கு, ஃபுட்பால் ஹெட்டர் இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-player ஷூட்டிங் கேம் மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் கேமில் பார்த்துட்டு கன்ஸில் இருக்கும், சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிவைவ் பண்ணி ஜாம்பி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷூட் பண்ணுற மாதிரி. இப்போ அங்கே வந்து லேசர் ஷூட்டிங் ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கும் போது இன்விசிபிள் ஷூட்டிங் லேசர் ஷூட்டிங் இருக்குது, லேசர் ஷூட்டிங். அப்புறம் அதில் சிமுலேஷன் கேம், ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு வண்டியில் போனால் தனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குல்ல, அப்படி பேரும் நாட் அட்வைசபிள், ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. என்னையே பழியாடா இருக்குங்க முதல்ல. இது நல்லா இருக்குமா இல்ல அது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்குமா? சார் 10,000 அடி தானா? கிலோ வச்சுட்டா பாரு இன்னும் தல உள்ள போய் பாடுறா நீ அப்படிங்கிறீங்க. கடைசி நாலு வார்த்தை நல்லா சொல்லணும். கடைசியா எங்க மங்களா இருக்க ஆரம்பிக்கலாம். ஏங்க நீங்க தான் பதட்ட படம் வைக்கிறீங்க. ஏங்க என்ன ப்ரோ தெரியுது, ஏதோ வாட்டர் ஃபால் மாதிரி வந்துச்சு. பேட்ட மலை ஏதோ மலைக்குள்ள நிக்கிறேன், ஒரு இந்த இதுல போறேன் பக. ஏதோ பலூன் மேல பறக்கு எங்க அது மேல பறக்குறங்க அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண எங்க அங்க அடி இருக்கீங்க நீங்க வேற முன்னாடி போகணுமா? வானம் தெரிது மலைகள் இதுல இருக்கு. எம்மோ ஓ கீழே பாறை மேல போயிட்டு இருக்க ஏங்க சும்மா இருக்க. ஏ முன்னாடி எய்த்தாக்கில் வேற வரீங்களே அவங்களை சுடணுமா? தள்ளி விட போறீங்களா? ஏ தள்ளி விட்றீங்க இங்க ஹெலிகாப்டர்ல தான் போறான். பின்னாடி வரணுமா? வாண்டா செத்த பயல இல்ல அந்த ரெக்கைய கொண்டு வந்து மூஞ்சி அடிக்கலாம் வெடிக்க வச்சுட்டாலுமா சர்ப்ரைஸா? இது மட்டும் வச்சிருக்கீங்க டே ஆளாதடா டே என்ன நடந்து போகணுமா இப்ப அங்க எம்மா ஏங்க நடக்கணுமா? காலை எடுத்து வச்சா விழுந்துடும் அப்புறம் எப்படிங்க எப்படி பின்னாடி இதுதான் எரிஞ்சிட்டு இருக்கீங்க வேடிக்கமா?
தாங்க ஆடுது ஏக ஐயோ மக்களே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரெடியா நிக்க முடியலங்க, அது கீழே உழுது எவ்வளவுதான்மா. ஆனா நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மக்களே, அதுல நிக்க முடியல. எவ்வளவுதான் நீ ட்ரை பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிக்க முடியல, கீழே தள்ளிடு. ஆனா நல்ல உழுது ஜிரிக்கிற புள்ள காதல கேக்குவீங்க, இந்த ஜிரி ஜிரிக்கீங்க சேபா சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆ சரி செம்மையா இருந்தா கால் நடுக்குன்னா இதுல ஸ்டெடியா நிக்க பாக்குறதுதான் டாஸ்க். எப்பா சோஃபி கேக்குதா கோபி, உங்களை சோஃபி நீங்க எப்படி என்ன இப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க லேடி கேரக்டர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது காப்பாத்தணும் இல்லையா? காப்பாத்தணும், அப்பதான் காப்பாத்தீங்க. அப்பதே போய் சாவல செத்தவேல எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு? யார காப்பாத்து? தாய் மாதிரி இருக்கிற தப்பிச்சிட்டீங்க, லைட்டா தான் போறீங்க, அதான் தப்பிச்சிட்டீங்க. ஹாக்கி சாலமன், ஹாக்கி சாலமன், ஹாக்கி HAWKY ஒரு ரெண்டு மூணு சாரம் இன்னொரு அவங்க எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் இருக்கு.
பிடிக்க
இல்ல பிடிக்காத 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 கையெடு கையெடு இந்த கோட்டசாமி யாரும் கைவிட மாட்டா தலைகளதான் குதிப்பான்ட்டு ஆரம்பிக்கலாங்களா? தெரியுமா தள்ளிட போறடி அங்க போய் பாரு என்ன நடக்கும் தெரியும். ஆமா ப்ரோ, இப்ப வெளிச்சம் வந்துச்சா பாருங்க என்ன தெரியுது உங்களுக்கு. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, பட்டன் இல்ல பாருங்களா, சுத்தி பாருங்க மேலே கீழலாம் லெஃப்ட்ல எல்லாம் திரும்புங்களே. காலை கீழே வைக்காதீங்க ப்ரோ, காலை கீழே வைக்காதீங்க, காலை மேலே வைங்க, காலை மேலே வைங்க, நேரம் நில்லுங்க, நேரம் நில்லுங்க ப்ரோ, எதுவும் நேரம் நில்லுங்க, உடம்பு இப்படி நேரம் நிப்பாட்டுங்க, காலையை காலை நிப்பா நேரம் நிப்பாட்டுங்க. ஆ சுற்றி பாருங்க ப்ரோ, ஜாலியாக இருக்கும் இந்த இடம்லாம் சுற்றி பாருங்க ப்ரோ, சுற்றி காலை கீழே வைக்காதீங்க ப்ரோ, சேஃபா ப்ரோ. ஓகே என்ன ஏன்பா தருக்காட்டு, நேரம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஓகே மெதுவாக மேலே பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ தெரியுது ப்ரோ, வெளியில் பொண்ணுங்களாம் பார்த்து எடுத்துட்டு போகுது ப்ரோ, அப்படியே கீழே பாருங்க, கீழே பாருங்க, இதில் நிற்கிறீங்க தெரியுதா, இதுக்கேவா ப்ரோ, அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்களேன், அப்படியே கீழே பாருங்க, லெஃப்ட் திரும்புங்க ப்ரோ, லெஃப்ட் பாருங்க ப்ரோ, வெளியில எல்லாமே உங்களை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க, தள்ளி விட்டுட்டான், ஜாலியா இருக்கு ப்ரோ, கீழே விழுந்துக்கிறான், லெஃப்ட் திரும்புங்க ப்ரோ, ப்ரோ லெஃப்ட் திரும்புங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க, ஆளம் தெரியுதா, வயிற்றுல தான் அடிச்சாரு, அது வரைக்கும் நேரம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க ப்ரோ, பின்னாடி பாருங்க ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு, இப்போ வெடி அது வெடிச்சு விட நடங்க ப்ரோ, நடங்க ப்ரோ, நடங்க, நேரம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க, தள்ளி விட்டுருவேன், நேரம் இல்லை ப்ரோ, கீழே பாருங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க, நேரம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க ப்ரோ, நடங்க ப்ரோ, நடங்க, ஓடுங்க ப்ரோ, ஓடுங்க ப்ரோ, ப்ரோ நில்லுங்க, 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 நில்லுங்க ப்ரோ, நில்லுங்க, இதான் நடுப்புகுதி, சுற்றி பாருங்க, லெஃப்டில் திரும்பு ப்ரோ, திரும்புங்க ஃபுல்லா, யூடர்ன் பண்ணுங்க, திரும்பு ப்ரோ, திரும்பு ப்ரோ, பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க ப்ரோ, லெஃப்ட்லேயே பின்னாடி பாருங்க ப்ரோ, ஓடுங்க, ஓடுங்க, நேரம் நில்லுங்க, ஓடுங்க, ஒரு பேர் தாவிடுங்க, ஜம் ஜம், ஒரு பேர் குதிக்க, ஜம் ஜம், ஓகே அப்படி
என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்ப தெரிதா நான் அப்படி கதறேன்னு தெரிதா புரியுதா புரிய விட்டுல சரி மக்களே வேற லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்துச்சு ஆரலியா இருந்துச்சு இதுக்கு அடுத்து என்ன பிளான் ப்ரோ அடுத்தது நம்ம லேசர் லேசர் தான் அது தனி வீடியோவை பார்ப்போண்ணே இது வந்து இதுவே லென்த்தாக வந்துட்டு அதனால இதே எப்படியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா குடிப்பா குடி குடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கும் கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் பீஸ் அவுட் எப்படி இருந்துச்சு பண்ணா இருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே கால் வலிக்குங்க அதில் ஸ்டெடியாக நிற்க போராடுறோமா அப்படியே நடந்து சரியாக வலிக்கு சூப்பர் ப்ரோ செமையாக இருந்துச்சு யாரம்மா ஆ கண்டிப்பாக தாராளமாக ஓகே. He's out.